ஹலோ கைஸ் நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய் பாய் இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் லெவன் எபிசோட் டூ டுவெண்டி செவன் பாக்க போறோம் ஷிப்ல காட்டுவாங்க காய் சென்சே சி சிக்னஸ்ல தான் இருப்பாரு அவோபா அண்ட் நருட்டோ காட்ஸ் ப்ளே பண்ணுவாங்க நருட்டோ திரும்பவும் தோத்துட்டு கடுப்புல இருப்பான் அவோபா சிரிச்சிட்டு மேலே பார்க்கும் போது கருமேக சூடும் அலைகள் மோசமா வீசும் இடி மழை புயலா இருக்கும் சைலஸ் ஆட பெருசா ஹேண்டில் பண்ண முடியாது ஏமாட்டோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு இதுக்கப்புறமா காய் சென்சேவை காட்டுவாங்க முன்னாடி பறந்து வர ஒரு பறவையை பார்த்து பயப்பாரு பார்த்தா அது ரொம்ப பெருசா இருக்கும் காயை தூக்கிட்டு போயிரும் இதை பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆவாங்க ஏமாட்டோ அந்த டேரக்ஷன் நோக்கி போக சொல்லுவாரு மற்ற எல்லாருமே எப்படியும் அந்த புயல்ல இருந்து தப்பிச்சிருவாங்க நருட்டோ அந்த ஐலாண்ட 羽ばたに。パパ ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஃபர்காட்டன் ஐலாண்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க இல்லை அந்த ஐலாண்டில் வந்து சேஃபாக இருப்பாங்க சைலர்ஸ் நாங்கள் ஷிப்பர் ரெடி பண்ணுறதா சொல்லுவாங்க ஏமாட்டோ கிட்ட நெர்டோ கைசன்ஸ் இங்கே தான் வந்துருப்பாருன்னு சொல்லி கேட்பான் அது பறந்து வந்த டேரக்ஷன் படி பார்த்தா அதோட கூடுங்கிறது இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் பாரு அவ்வா நெர்டோ அந்த பறவை புஷி புரோசன் சேவை சாப்பிட்டுருந்தான்னு சொல்லி கேப்பான் ஏமாட்டோ காய் என்னதான் வீக்காக இருந்தாலும் அவருக்கு சீசிக்காவே இருந்தாலும் ஒரு பறவை அவரை சாப்பிட்ற அளவுக்கு விட மாட்டாருன்னு பாரு நான் சேஜ் மோட யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன்பா ஏமாட்டோ தடுத்துருவாரு இந்த ஐலாண்ட் எப்படிப்பட்டதுன்னு தெரியாது உன்னோட சீக்ரெட் மூவ்ஸ்ல டாப் சீக்கிரட்டா வச்சுக்கன்பாரு ஒரு பொண்ணு ஒளிஞ்சது ஓடுறத பார்த்துட்டு தேவோபா இந்த ஐலாண்டை சேர்ந்த பொண்ணா தான் இருக்கணும் அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது விசாரிக்க முடியுதான்னு பாக்குறேன் சேஸ் பண்ண அமைச்சிருவாரு நட்டு அவர் வர வைக்க நம்ம வெயிட் பண்ண போறோம்னு சொல்லி கேப்பான் ஏன் மட்டும் நம்ம வேற ஒரு டேரக்ஷன்ல இருந்து தெரியலாம் பாரு தேவோபா கிட்ட காட்டுவாங்க அந்த பொண்ணு ஓடாத நிறுத்திரும் உன்ன பார்த்தா சஸ்பீஷியஸா எதுவும் தெரியல அப்படின்ட்டு பேச ட்ரை பண்ணும் போது திரும்ப ஓட ஆரம்பிச்சிருவா இவ பேரு ஹோனாக்கா அவோபா அவளுக்கு முன்னாடி போய் நிக்கலான்ட்டு ட்ரெயில க்ளைம் பண்ணி முன்னாடி போய் நிப்பாரு பார்த்தா அந்த பொண்ணு இருக்க மாட்டா அவோபா பின்னாடி இதை பார்த்துட்டு திரும்ப ஓட ஆரம்பிச்சிருவா இந்த பார்த்தா அவோபா வெயிட் பண்ண சொல்லி கத்துவாரு இதுக்கப்புறமா நர்டோன் யாமோட்டோ கிட்ட காட்டுவாங்க அவங்கள ஒளிஞ்சது ஒரு ஜாயின் ஸ்பைடர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவோம் கீழே வந்த ஒரு கல் மூலமா சென்ஸ் பண்ணிருப்பாங்க ஏமாட்டோ பேப்பர் பாம் கட்டின குணாய் யூஸ் பண்ணி அடிப்பாரு நருட்டோ அவனோட ரசங்கான யூஸ் பண்ணி அடிப்பான் கீழே வந்த ஜெயின் ஸ்பைடர் வுட் ஸ்டைல் மூலமா கதை முடிச்சுட்டு இருப்பாரு யாமட்டோ அந்த சிலந்தியை பார்த்துட்டு இது ரொம்ப பெரிய சிலந்தின்பா நருட்டோ இன்னொரு டைரக்ஷன்ல பயங்கரமா புழுதி வராத பார்த்து ஏமாட்டோ இன்னும் நிறைய வருதுன்னு பாரு நருட்டோ முன்னாடி போயிட்டு ஷேட குளோன் பண்ணுவான் பார்த்தா முன்னாடி இது பெரிய ஸ்னேக் வரும் நருட்டோ ரொம்ப பெருசா இருக்குன்னு பாப்பான் வெறித்தனமா அட்டாக் வைக்கும் ஏமாட்டோ கிட்ட வரப்ப வுட் ஸ்டைல் மூலமா தடுத்துருப்பாரு நருட்டோ வேற லெவல்ல சண்டை போடுவான் வைக்கிற அட்டாக்ல வெறித்தனமா இருக்கும் அந்த பெரிய ஸ்னேக் டிஃபிட் ஆயிருக்கும் நருட்டோ ஏமாட்டோ கிட்ட இதுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய ஸ்னேக் கூட நான் சண்டை போட்டிருக்கேன்

என்னதை வச்சுக்கங்க சொல்லிட்டு பூவை கொடுப்பாரு உனக்கா ஆப்போசிட் டேரக்ஷன்ல கை காட்டுவா அங்க ஒரு புக் இருக்கும் எவ்வாபா என்னடாதுன்னு பார்த்துட்டு சமனிங்க பத்தின இன்வெஸ்டிகேஷனா கிரியேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கூட பான்ட்டு பாப்பாரு கிரியேஷன் வார்த்தை மட்டும் ஒரு தோம் திரும்பி பாப்பாரு புக்ல இது ஒரு சமனிங் ஐலண்ட் ஷிடோபி சமனிங்க்கு யூஸ் பண்ற ஏகப்பட்ட லைஃப் ஃபார்ம்ஸ் இங்க இருக்கு முதல்ல இது ஒரு ரிசர்ச் பர்பஸா ஆரம்பிச்சது சமனிங் அனிமல்ஸ்க்கான ஷினோபிஸ்க்கான ரெக்வஸ்ட் சாட்டிஸ்பை பண்ற மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி எழுதிருக்கும் நர்டோன் யாமட்டோ பெரிய சென்டிபைடோட சண்டை போடுறத காட்டுவாங்க அதை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சதா புக்ல போட்டுருக்காது படிப்பாரு அதோட டிமாண்ட் அதிகமாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா சமனிங் அனிமல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக டிசைட் பண்ண ஆரம்பிச்சோம் கிராஸ் பிரீடிங் மூலமா படிச்சுட்டு இருக்கும் போது நரட்டோ நியாமட்டோ அந்த பெரிய சண்டிப்பாட டிஃபிட் பண்ணிட்டு அடுத்த ஸ்பீசிஸோட சண்டை போட்ட போறதை காட்டுவாங்க அவோபா புது ஸ்பீசி சமனிங் அனிமல்ஸ் உருவாக்கப்பட்டதுன்னு படிப்பாரு அதே அளவுக்கு சினோபி இருந்து வர டிமாண்ட் அதிகமாச்சு ரொம்பவுமே அல்டிமேட்டான சமனிங் அனிமல் இருக்கான்னு சொல்லி அப்படின்னு படிச்சுட்டு இருக்கும் போது டிஃபரெண்டா வந்து அந்த ஒரு ஸ்பீசிஸுமே நரட்டோ யாமட்டோ அட்டாக் பண்ணிட்டு ஓடுறத காட்டுவாங்க அவோபா அது இல்லைனா நாங்க இன்னொன்னு உருவாக்கணும்னு படிப்பாரு ஷாக் ஆயிட்டு பிரச்சனையை அல்டிமேட்டான அனிமலை எப்படி கட்டுப்படுத்துறது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் சீலிங் ஜுட்ஸ் வேணும் பார்க்க

பாரு நருட்டோ ஷாக் ஆவாம் ரொம்ப மோசம் பாரு யா இருந்துட்டு என்ன அந்த பறவை சாப்பிடறதுக்குலாம் கூட்டிட்டு வரல கடைசியில பார்த்தா பேபி சிட் பண்ண வச்சு பாரு முதல்ல நம்ம எங்க இருக்குன்னு சொல்லி கேப்பாரு எங்களுக்குமே அந்த ஐடியா இல்லைன்னு ஜஸ்ட் அந்த பறவை சேஸ் பண்ணி உங்ககிட்ட வந்து சேர்ந்த புஷி ப்ரோஸ் அண்ட் சென்மா நருட்டோ அந்த பறவைங்க இங்க அதோட குட்டிகளுக்கு சாப்பாடு போட்டு முன்னாடி பாக்கவும் ஏமட்டோ நருட்டோ கார்டுல தான் இருப்பாங்க காய் இருந்துட்டு என்ன உன் குழந்தைகளுக்கு பேபி சிட் பண்ணவா கூட்டிட்டு வந்தா எனக்கு வேற சில முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு மிஷின் இருக்கு நாங்க எந்த கிளம்பி பாரு அந்த பறவை கத்தவோம் என்ன நான் கூட வரணுமா சொல்லி கேப்பாரு சே சே வரன்ட்டு அந்த பறவை மேல இருவாரு ஏமட்டோ சாப்பிடுவாரு இங்க இருக்கிறது மூலமா எதுவும்

எல்லாத்தையுமே பாஸ்ட்ல நடந்த காட்டுவாங்க இது ஒரு ரிசர்ச் லேப் வந்திருக்கும் ரிசர்ச்சர்ஸ் அது கட்டுப்பாட்டை இழந்துருச்சு சீல் பண்ண சொல்லுவாங்க ஆனா அதை அந்த சீலையுமே தாண்டி எல்லாத்தையுமே சாப்பிட்டு இருக்கும் ஹோனாக்கா கட்டுப்படுத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிருப்பா ஆனா அவனாலுமே சுத்தமா முடிஞ்சிருக்காது யாராவது காப்பாத்துங்களேன்னு சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு மொத்த இடமுமே இதனால நாசமா போயிருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு அவோபாவே அலருவாரு அவோபா பாக்குறதெல்லாம் தின்னுட்டு தூக்கத்துக்கு போயிருக்கு அது இப்ப மெச்சூர் ஆக தான் காத்துட்டு இருக்குன்ட்டு ஹோனாக்காவை பாத்துட்டு அப்பனா நீதானா தானா அப்படின்னு பாக்கும்போது காய் வந்துட்டு அவோபாவை கூப்பிடுவாரு காய் நீ என்ன ஓகேவான்னு சொல்லி கேட்கவும் என்ன பத்தி விட்டு தள்ளி இந்த இடம் என்னன்னு சொல்லி கேட்பார் காய் அல்டிமேட் சமணிங்

சென்டர் முழுங்கி இருக்கும் நருட்டோ யாமட்டோ அபோபா கை தப்பிச்சிருப்பாங்க இன்னொரு சென்டிபேட் தப்பிச்சு கூட பார்க்கும் அதையும் முழுங்கிரும் இதுதான் அந்த அல்டிமேட் சமனிங் அனிமலா சொல்லி கேப்பார் யாமட்டோ பாக்க போனா பெரிய பேராசம் முடிச்சு மான்ஸ்டரா கென்பா நருட்டோ இந்த சமனிங் அனிமலோட யாராவது கான்ட்ராக்ட் போட்டு வேண்டியதானு பாரு கை யாமட்டோ இது அந்த மூட்ல இல்ல போலன் பாரு அல்டிமேட் சமனிங் அனிமலா அவங்க பார்க்கவும் யாமட்டோ கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுவாரு அட்டாக் வச்சிருக்கும் எல்லாருமே தப்பிச்சிருப்பாங்க காய் மேல இருந்து அட்டாக் பண்ண வருவாரு ஒரு சலந்தி முழுங்கிக்கும் இல்லையா அதோட அபிலிட்டி யூஸ் பண்ணி காயை வெப் மூலமா பிடிச்சிருக்கும் இதெல்லாம் சலந்தி விளையாண்டு காய் பிச்சிருவாரு இதுக்கு முன்னாடி ஒரு சலந்தி முழுங்கச்சுல அதோட அபிலிட்டி தான் இதுன்னு பாரு யாமட்டோ நருட்டோ ஷாக்காவான் எவ்வளோ எல்லாத்தையும் ஜாக்கிரதையா இருக்கு சொல்லிட்டு இது இப்ப கொல பசியில இருக்கு கண்ணுல பாக்குற எல்லாத்தையுமே திங்கும் இதுக்கு பசி அடங்காது பாக்குற எல்லாத்தையுமே முழுங்குற ஆசையோட இருக்குன்னு நருட்டோ இது ஒரு ஃபெயிலியரான சமணிங் அனிமல்பா எவ்வளோபா இந்த சமணிங் அனிமலை உருவாக்குனதே சினோபிக்கு அகேன்ஸ்டா பயன்படுத்திருக்காங்க தான் அதனால ஜாக்கிரதையா இருக்குன்னு பாரு ஏமாட்டோ உட் ஸ்டைல் மூலமா கேப்சர் பண்ணுவாரு நருட்டோ அப்ரிஷியேட் பண்ணுவான் பட் அதை ஈஸியா பிரேக் பண்ணிடும் ஏமாட்டோ அது என்னோட சக்கரம் முழுசா உரிஞ்சிச்சுன்னு இந்த சமணிங் அனிமலை சினோபிக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்றதா உருவாக்குனதுன்னு சொன்னதுக்கான அத்தமே அதான் பாரு எவ்வளோபா சேஜ் மோட்ல அதோட கதையை முடிக்கிறேன்னு நருட்டோ ஏமாட்டோ நருட்டோ சேஜ் மோடுக்கு போறானா அவன் நேச்சர் கலெக்ட் பண்றதுக்கு நம்ம அவனுக்கு தேவையான டைம் கொடுத்தாலும் காய் என்பாரு காய் மேல இருந்து அட்டாக் பண்ண போவாரு நான் டூ ஸ்டேஜ் மூடு கேத்த மாதிரி ஆடாம சேம் நிப்பான் காய் எயிட் இன்னர் கேட்ஸோட பிப்த் ஓபன் ஓப்பன் பண்ணிருப்பாரு இந்த வாங்கிக்கும்னு சொல்லி அடிக்க போறப்ப கெஞ்சுட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் நான் டூ சேஜ் மோடு போயிருக்க மாட்டான் அதே மாதிரி காய் நார்மலா இருப்பாரு அவோபா அட்டாக் பண்ணிருப்பாரு ஏமாட்டோ காயை காப்பாத்துவாரு எவ்வளவு கேவலமான தோல்வி அப்படின்னு கடுப்பாவார் காய் நட்டோ கிட்ட போயிட்டு அவோபா இது ஒரு கெஞ்சுட்ஸ் முடிச்சு நட்டு என்ன அந்த மாஸ்டர்னால கெஞ்சுட்ஸோட யூஸ் பண்ண முடியாது கடுப்பாவா நட்டோ திடீர்னு பார்த்தா அந்த அல்டிமேட் சமனிங் அனிமல் அப்படியே வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும் லைட்னிங் ஸ்டைல யூஸ் பண்ணி அவ்வளோ

விண்ட்ஸ்டைல் யூஸ் பண்ணும் காய் இவன் அவ்வளவு ஈஸியா தப்பிக்க விட மாட்டேன்ட்டு கிக் பண்ண போவாரு அவரையுமே அட்டாக் பண்ணிரும் மேல எஸ்கேப் ஆகி போகும் இது மட்டும் இப்ப தப்பிச்சு போச்சுனா எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப சிரமமாயிருப்பாங்க காயை தூக்கிட்டு வந்த பறவை தடுக்க ட்ரை பண்ணுவோம் மேல வந்து ஏகப்பட்ட அனிமல்ஸ் அதை தடுக்க பார்க்கும் எல்லாத்தையுமே டிஃபிட் பண்ணும் அந்த அல்டிமேட் சமனிங் அனிமல் நட்டு அந்த அனிமல்ஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேப்பான் அதுக்கு நெருக்கமானவங்களும் அது முழுங்கி இருக்கும்ல அதுக்கு பழி தீத்துக்கு அதுக்கு பண்ணுது போலன்பாங்க இந்த இடத்துக்கு ஹோனாக்கா வருவா கேர்ஃபுல்லா ஒரு பக்கத்துல போகாதேன்னு பாரு யாமட்டோ எவ்வளோ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு ஹோனாக்கா கிட்ட நீ அதானு சொல்லி கேப்பாரு திரும்பி பார்த்துட்டு சிரிப்பா யாமட்டோ அவளை போக விட்டுறாதேன்னு பாரு எவ்வளோ அவளை போக விடுறதுக்கு காரணமே இது அவ விட்டுட்டு போன எண்ணங்களோட உருவகம் மட்டும் தான் பாரு ஆக்சுவலா பாஸ்ட்ல அந்த அல்டிமேட் சமனிங் அனிமல் செமரைஸ் அட்டாக் பண்ணிக்கும்ல அந்த இடத்துல ஹொனாக்கா செத்துருப்பா இது வெறும் அவளோட எண்ணங்களோட உருவகம் தான் ஹொனாக்கா பக்கத்துல போகும்போது அல்டிமேட் சமனிங் அனிமல் சென்ஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும் எவோபா தடுத்துருப்பாரு எவோபாவை பார்த்துட்டு சிரிப்பா ஹொனாக்கா டக்குன்னு போய் அந்த அல்டிமேட் சமனிங் அனிமல அந்த பறவையோட பிடிச்சிருவா எவோபா நல்டோன்னு கூப்பிடவும் பின் ஸ்டைல் ரஷன் சுரிக்கன் பண்ணி அடிப்பான் பட் இந்த இடத்துல நர்டோ நைன்டைல்ஸோட பவர் யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க லைக் அந்த பல்லு ஷார்ப்பா இருக்கு பாருங்க நர்டோ யூஸ் பண்ண ரஷன் சுரிக்கன்ல அடிபட்டு அல்டிமேட் சமனிங் அனிமல் மட்டும் செத்துடும் காயை தூக்கிட்டு வந்த பறவைஸ்க்கே பை போயிருக்கும் இதுக்கு அப்புறமா எப்போவும் போல அவங்களோட ஜர்னி ஸ்டார்ட் பண்ணி போவாங்க எவ்வோபாக்கா கிட்ட குடுக்கறக்கு ஒரு பூ எடுத்துருப்பாருல்ல அதை எடுத்து கையில வச்சுட்டு அப்படியே விட்டுருவாரு ஒனாக்கா தேங்க்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படியே இந்த இடத்துல மழை பெய்யும் கடைசியா அந்த ஐலேண்ட்ல இருக்க ஓனாக்கா அண்ட் ரிசர்ச்சர்ஸோட ஃபோட்டோ காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க கிளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைட் ராக்லி அப்படிங்கிற எபிசோட தான் ஷூப்ளா அடுத்து பார்க்க போறோம் இருட்டோம் இதுக்கப்புறமா நேம்ஸ் பார்க்கலாமா கவி தினேஷ் விஜய் ரிஷி ஆகாஷ் நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்